இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் இல்லையா. நம்முடைய சிந்தனையை எவ்வளோ கேவலமாக மாற்றி உன்னை வீடு கேளு, காரு கேளு, இதை கேளு, அதை கேளு, உன்னை பூமியிலேயே யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிட்டே இருங்க, மேலானவைகளையே கீழானவைகள் தானாய் வரும், அதன் அதன் காலத்தில் வந்துடும் தானா. எப்படிங்க வரும், எப்படியும் வரும், ஆண்டவர் கொடுத்துருவார். யோசிச்சு பாருங்கள், அப்படியே 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருக்குறான். உட்காந்து புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அவனை சுற்றி கீழே என்ன நடக்குது அவனுக்கு தெரியவும் இல்லை. ஒரு இடத்துல சொல்லுவார் பவுல், சொல்லுவார், நான் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா அறியேன். பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் பவுல். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு தெரியல நான் எப்படி இருக்கிறேன், ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா. அப்போ அவர் பாடி இங்கே எப்படி இருந்திருக்கும், கீழே செத்தவனை போல. இந்த செத்த நிலைமைக்கு உங்களுடைய சரீரம் வரும்பொழுது உங்களை சுற்றி நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் தீஞ்சாலும் தெரியாது, உங்கள் வீட்டில் கதவு மூடினாலும் தெரியாது, எதுவும் தெரியாது. நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள். இதுதான் உபவாசம். ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன், மூணாவது வசனத்தில், நீங்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் மிஸ் பண்ணாமல் செய்கிறீங்க. ஒரு வேலை கூட மிஸ் பண்ணுறதில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லிவிடுவோம், இன்றைக்கி ஃபாஸ்டிங். எவனால் வம்புக்குன்னா கேட்பான், சாப்பிட்றீங்களா, இல்லை ரொம்ப தாழ்மையாக வேற, இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்டிங். எங்கே போயிருப்போம், சைன் வாங்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு போயிருப்போம், அவர்கிட்ட சொல்லுவோம் இன்றைக்கி நாங்கள் என்னவாக இருக்கிறோம், ஃபாஸ்டிங். அதுக்கு பேர் பட்டினி, அதுக்கு பேர் என்னது, பட்டினி. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த செய்யறதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது, ஃபாஸ்டிங் கிடையாது. அதுக்கு நீங்கள் சாப்பிட்டு இருங்க, இல்லைன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு பட்டினி இருங்க, உபவாசம்னு சொல்லாதீங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு நேரமே கிடைக்கல, நேரம் கிடைக்கும் போது இருங்க, எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இருங்க, நேரத்தை ஏற்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குதா, சரி ஓகே ரைட், அன்றைக்கி முழுக்க என்ன இருக்கலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், தப்பே கிடையாது. காலைல ஆராதனைக்கு வந்துடலாம், இங்கேயே சர்ச்சிலேயே தங்கியிருக்கலாம், சாயங்காலம் ஆராதனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போகலாம். கணக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்திருக்கோம், ஆனால் அன்றைக்கி இருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம மட்டன் சாப்பிட்றோம், மற்ற நாளில் நமக்கு ஓகே, ஏன்னா அன்றைக்கி வெஜிடேரியன் டே. சண்டே ஒரு நாள் தான் நமக்கு என்ன டே, ஆமாம், ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் கட்டாயமாய் வேலை செய்கிறீர்கள், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மொத்த வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போய் ஆஃபீஸ் போக வேண்டியது போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருப்பான், அதில் வேற முகத்தை சோகமாக வச்சுருப்பான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம். என்ன பிரதர் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஃபாஸ்டிங். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணுமா, நல்ல எண்ணெய் பூசி தலையை வாரி நல்ல நீட்டாக பிரிஸ்காக இருக்கணுமா. உன்னை பார்த்தவெல்லாம் உன்னை பரிதாபமாக பச்சாதாபமாக கேட்கக்கூடாது, நம்மால் கேட்கணுன்னே முகத்தை வச்சுருப்பான். அது வரைக்கும் நல்லதாக வருவா, கிட்ட வந்தோன்னே, ஏன்னா மகிமையில் மேலே போய்கிட்டு இருக்கிறானம்மா. ஆ என்ன பிரதர் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கீங்க, ஃபாஸ்டிங், காலையிலேருந்து ஃபாஸ்டிங், 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் நீ கட்டாயமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரிகிற மாதிரி காண்பிச்சுக்கிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இன்று உபவாச ஜபத்துக்கு செய்தி கொடுக்க வரும் போதகரை வருக வருக என்று வரவேற்கிறோம். ப்ரேயரை யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ப்ரேயர். போட்டு விட்டுறான் வாட்ஸ்அப்பில், இன்று உபவாச ஜெபம், நாம் எல்லோரும் கூடி வந்து தேவனை என்ன செய்வோம், ஆராதிப்போம். நீ உபவாசம் இரு, என்ன பண்ணு, கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் இரு, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் உபவாசம். அடித்து போஸ்ட் அடித்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, ஊருக்கே தெரிகிற மாதிரி. ஜபத்தோடைய கான்செப்ட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சரியாயிருச்சு. ஆண்டவர் சொன்னது தப்பாக போச்சு. ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணுங்கிறாரு, எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஜெபம் பண்ணுறதா இப்போ என்னவா போச்சு, ஜெபம். ஊருக்கே தெரியணும், உலகத்துக்கே தெரியணும். இப்போ நீங்கள் அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க இல்லைங்க. வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு கதவை மூடிக்கிட்டு அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, உபவாசம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, போஸ்டர்லாம் போடாத. அது அந்த காலம், இப்போ அப்படி இல்லை. ஜெபத்தோடைய கான்செப்டே போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும்,
மலைக்கு மேலே போய் மோசே இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியாதாம்மா. அப்படி இருப்பான் ஃபாஸ்டிங்கை, காணாமலே போயிட்டான் 40 நாள் இரவும் பகலும்.